உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது அன்பான தமிழ் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் தாயகம் தமிழகம் உலகம் சார்ந்தும் மற்றும் இன்றைய நிகழ்வுகள் நாட்டு நடப்புகள் அரசியல் களங்கள் சார்ந்து உங்கள் வீட்டு இல்லங்களுக்கு காய்வரும் ஒரு ஊடகம் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் ஈழத்தமிழர்களுக்காக பல ஆண்டுகளாக பல காலமாக குரல் கொடுத்த ஒரு முக்கிய தெற்கு இருந்து தனது எண்பத்தி ஓராவது வயதிலே இயற்கை எழுதிய விக்கிரபாபாகு கருணரத்னா அவர்களை பற்றி நாங்கள் பேச உள்ளோம் விக்கிரபாபாகு கருணரட்னா அவர்கள் அவர் ஒரு சிங்கள அரசியல் கட்சியில் இருந்தாலும் ஒரு சிங்கள இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அவலாசைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதையும் தமிழர்கள்தான் இலங்கை தீவினுடைய பூர்வீக குடிகள் என்பதையும் பயப்படாமல் தெற்கிலே வந்து தனது கருத்துக்களை எடுத்துச் சொல்லி வந்தவர் ஈழத்தமிழர்களுடைய பல அமர்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் அவர் கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களுக்காக எப்படி உழைத்தாரோ அதே அளவிற்கு ராஜபக்ச காலத்தில் அவர் அடக்கப்பட்டார் அவரது குரல் வலை நசிக்கப்பட்டது முக்கியமாக சொல்ல போனால் அவர் தன்னுடைய பட்ட படிப்பை முடித்த பிற்பாடு பேராதனை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக கடமையாற்ற தொடங்கினார் இவருடைய அரசியல் செயற்பாடுகளில் முரண்பாட்டுத் தன்மையை அறிந்து அவர் பல தடவைகள் அவரை வேலை நிறுத்தம் செய்தார்கள் அந்த மனிதர் ஈழத்தமிழர்களுடைய தமிழர்களுடைய மனதில் என்றும் இருப்பார் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நமது ஊடகம் சார்பாக நாம் வேண்டிக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு லங்கா சமசவாச கட்சியிலே இணைந்தார் பிற்பாடு அங்கு நடந்த கருத்து முரண்பாடுகள் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவசமசவாச கட்சியை வாசுதேவன் நாணயக்காரவுடன் இணைந்து உருவாக்கி அவர் அந்த கட்சியிலே இயங்கி வந்தார் இன்று நாங்கள் அவரை பற்றி பேசுவதற்கு அவருடைய பழகிய அவரை நன்கு அறிந்த நமது மதிப்புக்குரிய காதர் மாஸ்டர் அவர்களை அணைத்து வந்திருக்கின்றோம் காதர் மாஸ்டரை அநேகமாக எல்லோருக்கும் தெரியும் மலையக மக்களுக்காக ஓங்கிக் குரல் கொடுத்த ஒரு நல்ல மனிதர் என்றால் காதர் மாஸ்டர் அவர் தொடர்ச்சியாக விக்ரபா பாகு கரணரத்னா அவர்களை பற்றி பேசுவார் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீவன் உங்களை என்று நாங்கள் இந்த இணைப்பிலே இட்டு நாங்கள் புலகாங்கிதம் அடைகின்றோம் ஒரு நல்ல மனிதரை பற்றி நீங்கள் பேச ஓம் என்று சொன்னதற்கு முதற்கண் நன்றிகள் விக்ரமாபாகு கருணரத்ன அவர்களை நீங்கள் நன்கு அறிந்தவர் அவருடன் செயற்பட்டிருக்கின்றீர்கள் நீங்களும் ஒரு விடுதலை போராளிதான் மக மலையக மக்களுக்காக தொடர்ச்சியாக இன்று குரல் கொடுத்து வருகின்ற ஒரு முக்கியமானவர்களில் நீங்களும் ஒருவர் அந்த வகையிலே விக்ரமபாகு கரண் அவர்களை பேசுவதற்கு நீங்கள் ஒரு பொருத்தமான ஆள் என்பதை நான் அறிவேன் அந்த வகையில் நீங்கள் அவருடைய வாழ்வு அவருடைய கடந்த காலங்கள் அவருடைய அரசியல் களங்கள் எல்லாவற்றை பற்றி நீங்கள் பிறந்த மனதுடன் பேசலாம் பேசுங்கள் நன்றி ஸ்ரீவன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் அடிக்கடி சந்தித்தாலும் இப்படியான ஒரு உரையாடலில் இன்று சந்திக்கிறோம் அதுவும் மிக பொருத்தமாக இலங்கை உருவாக்கிய மிக சிறந்த எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு சர்வதேசியவாதி இன்று மரணித்திருக்கிறார் தோழர் கலாநிதி விக்ரம்வாஹு கருணாரத்ன அவரை பற்றி அவருடைய அவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தான் காலமானார் மூன்று நாட்களுக்குள் நாங்கள் இந்த இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் முதலில் அவருக்கு அவருடைய மறைவுக்கு எமது மனமார்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் அவரை பற்றிய என்னுடைய நினைவுகளை நான் சொல்வதற்கு முன்பு அவர் யார் என்பதை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தையும் இரண்டாவது ஏன் மற்றவர்களை எத்தனையோ சிங்கள அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் ஜனாதிபதிகள் இருந்து இருக்கிறார்கள் அமைச்சர்கள் இருந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு இல்லாத ஒரு மரியாதை ஏன் தமிழ் மக்கள் இவர் மீது வைத்திருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை இரண்டாவதாகவும் மூன்றாவதாக அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதையும் கூறிவிட்டு என்னுடைய அனுபவத்தையும் இடையிலே நான் சொல்கிறேன் இவர் மலையகத்தை திரைப்படமாக கொண்டவர் லுணுகலையிலே மதுரை மாற்றத்திலே இருக்கின்ற லுணுகிளையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று மார்ச் எட்டாம் தேதி பிறந்தவர் அவர் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல அவர் கல்வி ஆரம்ப கல்வியையும் செகண்டரி எஜுகேஷன் இரண்டாம் நிலை கல்வியையும் ஆனந்த கல்லூரியிலே கல்வி கற்றிருக்கிறார் அதிலே விசேஷம் என்றால் அநேகமாக இந்த ஆனந்த கல்லூரி என்பது அந்த சிங்கள பௌத்த இனவாதத்தின் குவி மையமாக காணப்படுகிறது அங்கு உருவாக்கியவர்கள்தான் அதனை உருவாக்கிய பெரிய வரலாறு இருக்கிறது அன அனங்க அனங்காரிக தர்மபாலருடைய போன்றவர்களுடைய பங்களிப்பும் அதில் இருந்திருக்கிறது அப்படியான சிக்கல பௌத்த சித்தாந்தத்தை வளர்க்கின்ற ஒரு பாடசாலையிலே கல்வி கற்று அதன் பிறகு அவர் பல்கலை யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்லோன் என்று சொல்லி அப்பொழுது சொல்லப்பட்ட பல்கலைக்கழகத்திலே எலக்ட்ரிக் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லே சித்தியடைந்து அவருக்கு காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் அவருடைய சொந்த பணம் இல்லை அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது காமன்வெல்த் ஊடாக அதன் ஊடாக அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு லண்டனுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் அங்கே கல்வி கற்றார் அவர் அதன் எழுபதில் இங்கு வந்து எழுபத்தி எட்டிலே திரும்பி சென்று பிறதனிய பல்கலைக்கழகத்திலே அவர் கல்வி பயின்றார் இந்த இடைக்காலத்தில் அவருடைய பதினாட்டு பதினெட்டு வயதிலிருந்தே அவர் ஒரு சமசமாஜி கட்சியில் அப்பொழுது லங்கா சமசமாஜி கட்சி ஒரு முற்போக்கான ஒரு அமைப்பு இனவாதத்துக்கு எதிரான ஒரு அமைப்பாக இருந்தது அதிலே இணைந்து அதிலே ஒரு தீவிரமான இளைஞராக அவர் செயல்பட்டு வந்தார் அப்படி இருக்கும்போது தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் அவர் தன்னுடைய தராதரத்தை அவர் பார்க்க மாட்டார் தெருளங்கி கூட போராடுவார் அவர் ஒரு பேராசிரியர் என்ற கிரீடத்தை மனசிலே தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு திரும்பவர் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜார்ஜ் ஜெயவர்தன அங்கு வரும்போது கண்டிக்கு வரும்போது அவருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை போஸ்டர்கள் ஒட்டி ஒரு போராட்டத்தை நடத்தியபடியால் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் உங்களுக்கு தெரியும் ஜெய ஜெயராதன ஒரு யானை குணம் படைத்தவர் லேசில் மன்னிக்க மாட்டார் மறக்க மாட்டார் அவரை எப்படியெல்லாம் வாங்க முடியுமோ அப்படி பழி வாங்கினார் அதன் பிறகு இதுக்கு அவர் பிரதனிய பல்கலைக்கழகம் அவரை தடை செய்த பிறகும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றில் சந்திரிக்கா அரசாங்கம் வந்து அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு சந்திரிகா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கேபினட்டிலே அதற்கு அனுமதி கொடுத்த பிறகு அவர்களுடைய பாக்டேஜஸ் அவருக்கு கொடுக்க இதுவரைக்கும் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த பிறகும் கூட அந்த யூனிவர்சிட்டி பாரதனிய பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற இனவாத அந்த பீடம் அவரை சேர்த்துக்கொள்ள மறுத்தது அதன் பிறகு அவர் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு போய் அங்கு முறையிட்டு தான் அதன் பிறகுதான் அவர் இங்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு அவலம் நிறைந்ததாக இருந்தது நீங்கள் யோசித்து பார்க்கலாம் இருபத்தி ஒரு வருடம் ஒருவர் சம்பளமின்றி தொழிலின்றி ஒருவர் வாழ்நாளை கழு அதுவும் முக்கியமான காலகட்டத்திலே கழித்துக் கொண்டிருப்பார் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுமை அப்பொழுது இருந்தும் அவருடைய அந்த இனவாதமற்ற அந்த அரசியலை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை இப்படியான காலகட்டத்திலே தான் இவர் நான் முதலில் சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே இவர் சம சமாஜ கட்சியில் இணைந்தார் ஆனால் பத்து வருடத்திலே லங்கா சம சமாஜ கட்சியோடு அவருக்கு முரண்பாடு வந்தது ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் சினிமா பண்டாநாயக்க அரசாங்கத்திலே அவர்கள் இணைந்திருந்தார்கள் லங்கா சம சமாஜ கட்சி அப்பொழுதுதான் அவர்கள் இனவாத பாதையிலே காலடி எடுத்து வைக்கிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த யப்பு சிங்கல பௌத்த மதத்தை திணிக்கிறது என்றதை கண்டித்து அவரும் வாசுதேவ நானேக்காரும் தொள்ளாயிரத்தி 1971 லே அவர்கள் வெளியேறி ஏதே லங்கா சமசமஜக் கட்சி என்பதை உருவாக்கினார்கள். நவசமசமாஜ கட்சி என்கிறாங்க. லங்கா சமசமஜக் கட்சி என்பதை உருவாக்கினார்கள். அதன் பிறகு இவரை வாங்குவதற்கு பார்த்து கொண்டிருந்த அதாவது ஜியார்ஜவர்தனை நான் முதலில் சொன்னேனே அவர் ஒரு யானை குணம் படைத்தவர் பழிவாங்காமல் விடமாட்டார் என்று எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வன் செயலின் போது இவர் பல இடங்களிலே தமிழர்களை காப்பாற்றியிருக்கிறார் இவர்களுடைய அமைப்பு காப்பாற்றியிருக்கிறது ஆனாலும் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மண் செயலுக்கு ஆஹ் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்தது ஜிபியை தடை செய்தது இவர்களுடைய இவர்களுடைய நவ சமசமாஜ கட்சியையும் தடை செய்தது அதனால் வாசுதேவ நாணயக்காரையும் இவரும் தலைமறைவாக வாழ வேண்டியிருந்தது இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் ஒரு இருபத்தி ஒரு வருடம் அவர் பல்கலைக்கழக காலத்திலே கிட்டத்தட்ட தலைமறைவு காலம்தான் அது அப்படித்தான் அவர் வாழ்ந்தார் அதன் பிறகும் ஒரு அபாவிடமான ஒரு பலியை போட்டு அவரை வேட்டையாட தொடங்கியதுக்கு காரணம் அவர் இனவாத மற்றவராக இருந்தபடியால் தான் அது இனவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இருந்தபடியால் தான் அந்த கன்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்திருக்கிறார் எண்பத்தி மூன்று செயலுக்கு எதிராக இருந்தார் என்ற காரணத்திற்காக அவர் வேட்டையாடப்பட்டு ஏண்டும் அரசியலுக்கு வருகிறார் அதன் பிறகுதான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த சம சமாஜி கட்சியுடைய இயக்கங்கள் இதுகளை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தால் இது அவருடைய உன்னதமான காலம் பிறகு சொல்வதாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்திலே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகிறார் துரதிருஷ்டம் இலங்கையிலே நல்லவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே இடமில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாங்கள் கொள்ள முடியும் ஏழாயிரத்தி ஐந்து ஓட்டுகள் மாத்திரமே அவருக்கு கிடைத்தது அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை அவர் தன்னுடைய குரலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அதை எடுத்துக்கொண்டார் இவர் ரெண்டாயிரத்தி பத்திலே லண்டனிலே நடைபெற்ற மாவீரத்தின நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு திரும்பிய போது கட்டுநாயக விமான தளத்தில் அவரை நாட்டுக்குள் நீ லண்டனுக்கே போ நீ போய் புளிப்படையிலே சேரு என்று சொல்லிக்கொண்டு அது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டை நாங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தால் இவ்வளவு கொடூரமான ஆண்டு என்று எங்களுக்கு தெரியும் இந்த படுகொலை நடந்து மஹிந்தவுடைய அரசாங்கம் அந்த வெற்றி அஹ் பேரணி நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த நேரத்தில் அதற்கு எதிராக வாய் திறந்து பேசுவதற்கு தமிழ் தலைமைகள் கூட தயங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த மனிதர் அதற்கு எதிராக குரல் கொடுத்து லண்டனுக்கும் வந்து அதற்கு எதிராக குரல் விட்டு போனது அரசாங்கத்தை ஆத்திரப்படுத்தியது ஆகவே அவர் தாக்கப்பட்டார் அவரோடு சென்றவர்களும் தாக்கப்பட்டார்கள் அவர்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு சில இடதுசாரிகள் முன்வந்து எப்படியோ அவர் தப்பி பிழைத்து தப்பி பிழைத்ததே சில காயங்களோடு தப்பி பிழைத்ததே ஒரு பெரிய காரியம் அதன் பிறகு அவர் ஒரு ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு போய் வழக்கு போட்டுதான் நான் இந்த நாட்டு பிரஜை எனக்கு இந்த நாட்டில் திரும்பி வருவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி வாதாடித்தான் அவர் அந்த நாட்டுக்குள்ளே போக முடிந்தது அதன் பிறகு அவர் அதைதீயம் அடையாமல் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தமிழகத்திலே கலைஞர் கருணாநிதி தலை முதல்வராக இருந்த போது ஆஹ் ஈழத் தமிழர்களின் உரிமை பாதுகாப்புக்கான மாநாடு என்ற நடைபெற்றது அதிலே பல்வேறு கருத்துக்கள் அந்த ஈழ போராட்டத்துக்கு எதிராக கூட மறைமுகமாக வைக்கப்பட்டாலும் கூட அங்கே துணிந்து நின்று ஒரு சிங்கத்தை போல கருச்சித்தவர்கள் ஆக இப்படியான ஒரு வரலாற்றுடையவரை ஒரு அஹ் நாங்கள் இலங்கை வரலாற்றிலே காண்பது அறியது இப்பொழுது நான் அஹ் நான் இவருடைய வரலாற்றை சுருக்கமாக சொன்னேன் குமார் பொன்னம்பலமும் கேம்பிரிஜ் பல்கலைக்கழகத்துல ஆக்ஸ்போர்டா கேம்பிரிஜ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சிருக்கிறான் என்ற ஒரு தகவலும் இருக்குது ஓமம் ரெண்டு பேரும் ரெண்டு நல்ல நண்பர்கள் அவர் நான் அவரை பற்றி நான் சொல்ல வரும்போது அவர் தமிழ் தலைவர்களோடும் இடதுசாரி தலைவர்களோடும் இளவரோடும் ஒரு நல்ல இணக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தார் அப்படித்தான் எங்களுக்கிடையிலும் கூட ஒரு உறவு வந்தது எப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிர தொண்ணூறுகளிலே நாங்கள் ஹட்டன்ல ஒரு கருத்தரங்கு ஒன்று நடத்தினோம் அந்த கருத்தரங்குலே நானும் இப்பொழுது பேரராசி பேராசிரியராக இருக்கின்ற சங்கரன் விஜயச்சந்திரன் அவர்களும் இணைந்து இந்த ஊடூராட்சி மன்ற தொகுதிகள் வரைவதிலே மலையகம் எவ்வாறு திட்டமிட்டு பாரபட்சம் காட்டப்படுகிறது என்பதை ஒரு ஆய்வு செய்து அதை சத்தியோதய ஊடாக பிரசரிப்பதற்கு முன்பே அதனை பற்றி ஒரு ஆய்வு நடத்தினோம் அந்த கருத்தரங்குக்கு வந்திருந்த விக்ரமபாகு கர்ணாரட்ன அதை ஆழமாக பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தார் இப்படியான அநீதி நடப்பது எனக்கு கூட தெரியாமல் இருக்கிறது இனிமேல் பேசாமல் இருக்கக்கூடாது நாங்கள் தெற்கு பகுதியில இதற்கு எதிர்க்கு எதிராக குரல் கொடுத்து மக்கள் ஆதரவை திரட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கு அஹ் முன் வந்தார் அப்படியான ஒரு குணம் அவருடைய ஆகவே அவருக்கு குமார் பொன்னம்பலம் அவர்களோடு ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல உறவு இருந்தது அதை போல தமிழ் தலைவர்கள் அதாவது பெரிய த பெரியவர்கள் மட்டுமல்ல கிராஸ்ரூட் மட்டத்திற்கூட அவருக்கு ஒரு பெரிய தொடர்பு இருந்தது இப்பொழுது நான் இரண்டாவது கட்டத்துக்கு நான் வரப்போகிறேன் ஏன் இவரே இவரை நாங்கள் அஹ் இவர் மட்டும்தானா இலங்கையிலே இப்படியானவர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும் அதாவது தமிழ் மக்களுடைய அஹ்நீர் உரிமையை அங்கீகரித்து இதற்காக குரல் கொடுக்கின்ற இவரை போன்றவர்கள் இலங்கையிலே தெற்கிலே இருக்கவில்லையா என்று இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்றும் இருக்கிறார்கள் ஆனால் விரல் குற்று விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள் அதிலே எனக்கு தெரிந்த சிலரை நான் பதிவு செய்வதாக இருந்தால் இவருடைய நண்பராக இருந்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தில் அப்பொழுது நான் துணைத் தலைவராக இருந்தேன் எச் என் பெர்னாண்டோவை சொல்லலாம் அவர் எழுபதுகள் எழுபத்தி ஆறிலே நாங்கள் தான் தெற்கிலே முதன் முதலாக தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஆதரித்து பிரச்சாரம் செய்தோம் அப்பொழுது விக்ரம்பாக கருணாநா அவர்களுக்கு இந்த கருத்திலே ஒரு பெரிய ஒரு இணக்கம் ஆரம்பத்திலே இல்லாவிட்டாலும் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்பே அவர்களுடைய கட்சியை அதனை ஆதரித்து பிரேரித்தது அந்த அளவுக்கு ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய உரிமைக்காக குரல் கொண்ட உத்வேகம் அவரிடம் இருந்தது அவை அவரை போல எச் என் நாங்கள் மதி மதிப்பீடு செய்யலாம் அதே போல மகானாமா என்று இருந்தார் அதே போல எழுத்தாளர்களிலே ஆய்வாளர்களிலே குமாரீஜா வருந்தன ஆஹ் போன்ற ஆஹ் சார்ஸ் அபேக் சேகர நியூட்டன் குணசிங்க போன்றவர்கள் இன்று இப்படியோ குழப்ப கொண்டிருந்தாலும் தேன் குணத்திலக்கு போன்றவர்களை அந்த வரிசையில் நாங்கள் சொல்ல முடியும் அதே போல ஃபாதர் பால் கிஸ்மஸ் போன்றவர்கள் இருந்தார்கள் இன்றும் அவர்கள் சிலர் உயிரோடு இருக்கிறார்கள் எனக்கு தெரிய மலையக மக்கள் முன்னணியிலே சர தத்துக்கோரல என்ற ஒரு சிங்கள தோழர் அவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர் அதனுடைய சிரேஷ்ட தலைவராக இருந்து இன்றும் தமிழ் மக்களுடைய குரலுக்காக குரல் கொடுத்து வருகிறார் இதுல இவருடைய வித்தியாசம் என்னவென்றால் இந்த பொதுவிலையிலே இவ்வளவு துணிச்சலாக நின்று ஒரு குரல் கொடுத்த ஒரு ஜாம்பவான்கள் இலங்கையில வேறு யாருமே இல்லை இவருக்கு நிகராக வேறு யாருமே இல்லை அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் பல பல கட்டங்களிலே வந்து இவர் தனியனாக கூட நின்று பயப்படாம போராட்டம் உண்டு உண்ணாவிரதம் கூட இருந்திருக்கிறார் உண்ணா நோன்பு போராட்டம் கூட தனியனாக நடத்தி இருக்கிறார் தனியனாக நின்று அந்த சவால்களை எதிர்கொண்டு அதிலே வருகின்ற அடக்குமுறைகளை முகம் கொடுத்திருக்கிறார் மற்றவர்கள் அந்த அளவுக்கு அடக்குமுறைகளை முகம் கொடுத்தார்களா என்று சொல்ல முடியாது இதுதான் அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார்கள் அவர்கள் மதிப்புக்குரியவர்கள் ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலுக்காக அதாவது தமிழ் மக்களுக்காக இந்த சர்வதேசியவாதம் அதுக்கு நான் வருவேன் கடைசியாக இந்த ச இலங்கையிலே சர்வதேசியவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பலஸ்டீன் போராட்டத்தை ஆதரிப்பார்கள் வியட்நாம் போராட்டத்தை ஆதரிப்பா ஆதரித்தார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை உதவிக்க மாட்டார்கள் அவர்களுடைய சர்வதேசியம் என்பது கடகு வெளியிலே தான் அவர்கள் சிங்கள பௌத்த நாடு இது இதுல இங்கே அந்த சுயநிர் உரிமையெல்லாம் பேசக்கூடாது என்று நினைப்பார்கள் ஆனால் அந்த நாட்டிலே இருந்து கொண்டு அந்த மக்கள் படுகின்ற நேரடியாக பார்த்து இதயத்தில் புகழுக்காக வாக்கு பெறுவதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக அப்படி எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு தன்னை அர்ப்பணித்த ஒரு உன்னதமான ஒரு மகா மனிதன் தான் இந்த விக்ரம் பாகு அதுலே அந்த அந்த தெற்கு இருக்கிற அந்த சிங்கள இனவாத சிந்தனை உள்ள அந்த பெரும் திரளான மக்களுக்குள்ள ஆட்டமாக இந்த பூர்வீக குடிகள் ஈழத்தமிழர்கள் தான் என்று ஒருவர் சொல்லும் அளவுக்கு அவர் தன்னுடைய திடமான அந்த அரசியலை தெற்கிலே ஆமா அவர் தனக்கு படுவ தன் தன் மனதிலே படுவதை தனக்கு சரி என்று படுவதை எந்த நிலையிலும் சொல்லக்கூடியவர் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக இன்றுமே எந்த நிலையிலும் நீண்டவர் அதனால் தான் தமிழ் மக்கள் வேறு இந்த தலைவர் சிங்கள தலைவர்களையும் விட அவரே ஒரு பெரிய பெருமதிப்பு வைத்திருக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் பெரும் ஒரு உண்மையான நண்பனை இழந்து விட்டார் என்று நாங்கள் சொல்லலாம் இப்பொழுது அவர் தமிழ் மக்களுக்காக மட்டும்தான் குரல் கொடுத்தார் என்று சொல்லி சொல்ல முடியாது அவர்கள் ஒடுக்கப்பட்ட அவ்வளவு மக்களுக்காகவும் அவர் கொடுத்தார் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் போராடி இருக்கிறார் ஆனால் அவர் அவருடைய விலாசம் எங்கே பதிக்கப்பட்டது என்றால் ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய குரலை அந்த மண்ணில் இருந்து கொண்டு ஆதரித்தபடியால் தான் வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஆதரிப்பது கூட வேறு விடை அவ்வளவு அடக்குமுறை வாய்ந்த எதிராக நின்று கொண்டு அவர் குரல் கொடுத்ததுதான் அவரை வித்தியாசப்படுத்த இவரை பற்றி நான் சொல்லும் போது எனக்கு ஒரு கட்டுரை ஞாபகத்துக்கு வருகிறது மாவசே துங் சீன தத்துவார்த்த ஆசிரியர் தலைவராக இருந்த மாவசே அவர்கள் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது சீன விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலே இன் மெமரி ஆஃப் நோமன் பெத்யூன் என்ற ஒரு கட்டுரை அது நோமன் பெத்யூன் என்ற ஒரு கனடிய ஒரு மருத்துவரை பற்றியது அப்பொழுது இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இல்லை இவர்கள் ஆட்சிக்கு வருவார்களா என்று கூட தெரியாது அவர்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அந்த நேரத்திலே அந்த போராட்ட களத்திலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கனடாவிலே பிறந்த ஒரு டாக்டர் அவருடைய பெயர் நோமன் பேத்தியூன் அவர் அரசாங்கத்துக்கு தெரிந்தால் அவர் இவரை ஆதரிக்கப் போகிறார் என்று அவரை அழித்து கட்டியிருப்பார்கள் அவர் ரகசியமாக அங்கு வந்து அந்த மக்களுக்கு சேவை செய்து போர்க்களத்திலே நின்று அவருடைய உயிரை காப்பாற்றி கடைசியிலே அந்த போர்க்களத்திலேயே உயிர் துறந்த துறந்த ஒரு மனிதர் அவரை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார் சர்வதேசியத்தை நோமன் பெத்தியூனிடமிருந்து கற்றுக்கொள் இப்பொழுது நாங்கள் தமிழராக பிறந்ததனால் தமிழருக்கு உரிமைக்காக போராடுவதிலே பெருமை இல்லை நாங்கள் இன்னொரு இனம் ஒடுக்கப்படும் போது அதற்கு எதிராகவும் குரல் கொடுக்கும் போது தான் நாங்கள் உயர்ந்தீங்க அப்ப அதைத்தான் அவர் அவருக்கு சீன மொழி தெரியாது சீன கலாச்சாரம் தெரியாது ஆனால் அந்த ஒடுக்குமுறை தான் கனடியன் என்பதை மறந்து தன்னுடைய இனத்துக்காக அல்லாமல் இன்னொரு இனத்துக்காக போராடுவதற்கு அந்த களத்திலே குதித்தாரே அதுதான் சர்வதேசியம் தேசியம் என்பது தேசியவாதிகள் போராளிகள் வரலாம் தன்னுடைய தேசத்துக்கு அண்டி அடிமை அதற்கு ஆதரவாக ஒரு களத்திலே குதித்தார் அதுதான் சர்வதேசியம் தன்னுடைய தேசம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற அந்த உன்னத குணத்துக்கு பெயர் தான் தேசியவாதத்தை விட உயர்ந்த உயர்ந்தது சர்வதேசியவாதத்துக்கு இலங்கையிலே யாரையாவது உதாரணம் காட்ட முடியுமானால் கருணா ரத்னமாக தண்டிக்க முடியும் இந்த வாசுதேவ நாணயக்காராவில கூட வந்து ஆரம்ப காலத்திலே விக்ரபாஹு அவர்களுடன் அவர்கள் அந்த நவசமாச கட்சி உருவாக்கின காலங்களில் இருந்து தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய அளவுல மரியாதை இருந்தது பின்பு இந்த இனவாத அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வாசுதேவன் ஆணையக்காரர் இணைந்த பிற்பாடு அவர் அந்த மதிப்பை இழந்த அப்ப விக்கிரவம் பேச வேண்டிய இடத்தில் பேசவில்லை 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 அவருடைய கொள்கையை அவர் கொண்டார் என்று சொல்லி சொல்ல முடியாது அவனும் பேசவில்லை அடங்கி போய்விட்டார் ஆமா ஆனால் இவர் சிங்கமாகத்தான் இப்பொழுது வித்தியாசம் ரெண்டு பேரும் சமகாலத்திலே வந்தவர்கள் வாசுதேவ நானேக்கார் இவரை குருவாக மதிப்பவர் ரெண்டு பேரும் ஒரே சித்தாந்தத்தை கொண்டாலும் இவருக்கு இருந்த தைரியமும் அர்ப்பணிப்பும் அவரிடம் இல்லாமல் போயிருக்கோம் இட இட இடதுசாரி கொள்கை ஜேவிபி கூட ஆரம்ப காலங்களிலே வந்து அவர்கள் தமிழர்களுக்கு குரல் கொடுத்ததாக இல்லை எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களுடைய உரிமையை வைத்து வந்ததில்லை இப்ப சம சமாஜ கட்சி என்பது சமசமாஜ சம அந்தஸ்து என்பது தமிழுக்கும் சிங்களத்துக்கும் சம அந்தஸ்து என்று சொல்லி கொண்டு வந்தது இருபது வரைக்கும் அவர்களுடைய பாத்திரம் உன்னதமானது அவர்கள் உண்மையிலே குணசிங்க போன்ற இனவாதிகள் இனவாதம் கக்கும் போது பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக இருந்தவர் பாராளுமன்றத்துக்குள்ளே கல்வி செல்வா போன்றவர்கள் ஆற்றிய உரைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் இருபதுகளுக்கு முந்தைய குறிப்பாக சொல்ல போனால் அறுபத்தி ஐந்துக்கு லங்கா இடதுசாரிகள் அதற்கு பிறகு இடைசாரிகள் என்று எல்லாரையுமே சொல்ல முடியாது அதன் பிறகு இருந்த சம சமாஜிஸ்தர்கள் அவர்கள் கொள்கையை கைவிட்டு விட்டு அதற்கு எதிராக போனவர்கள் அவர் அதாவது சிங்கள பௌத்த அஹ் அரசியல் யாப்பை வரைந்தவர் கொலை நாடு சில்வா என்ற அளவுக்கு தாழ்ந்து போனார் அவர் ஆனால் விக்ரமாஸ் பா என்ன கடைசி வரைக்கும் வரவில்லை நீங்கள் சொன்னது சொன்ன ஜேவிபி இப்பொழுது சில மாற்றங்கள் அவருடைய கொள்கையில் இருக்கிறது அடூரகுமாரி அடூரகுமாரி திசைநாயக்க தலைமையிலே அவரை தனிப்பட்ட முறையிலே நாங்கள் பார்த்தால் அவரிடம் ஒரு நல்ல நோக்கம் இருப்பது தெரிகிறது ஆனால் அந்த கட்சியை மொத்தமாக பார்த்தால் மற்றவர்கள் பேசுகின்ற அரசியல் இன்னும் அப்படித்தான் இருக்கிறது அவர்களுடைய ஆரம்பமே இனவாதத்தை வைத்துத்தான் அவர்கள் வந்திருக்கிறோம் ஏனென்றால் ஐந்து அவர்களுடைய அஹ் வகுப்புகளிலே ஐந்து வகுப்பு கிளர்ச்சி என்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதை சொல்லுவார்கள் அதிலே ஒன்று இந்திய விஸ்தரிப்புவாதம் மலைய மக்களே இந்திய விஸ்தரிப்பு வாதத்தின் தூகளாகவும் கால்களாகவும் தான் அவர்கள் பார்த்தார்கள் அவர்களை ஒரு தொழிலாள வர்க்கமாக கூட அவர்கள் பார்க்கவில்லை அவர்களை எதிரிகளாக பார்த்தார்கள் அந்த நிலைமை இப்பொழுது மாறி இருக்கிறது அவை ஆரம்பத்திலே இருந்து அவர்கள் வரவில்லை இப்பொழுது அந்த அறங்கலைக்கு பிறகு ஒரு நிலைமை மாறி இருக்கிறது கொஞ்சம் மாறி வந்து இருக்கிறது அது வந்து இப்ப இப்ப வந்து மாசம் நாங்க எப்படி பாக்கலாம் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் இப்ப இப்போ ஜனாதிபதி தேர்தல் வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி இவர்கள் தங்களுடைய அந்த எலெக்ஷனுக்கு தங்களுடைய வாக்குகள் தேவை தமிழர்களுடைய வாக்குகள் தேவை இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை தேவை என்ற ஒரு ரீதியில் வந்து இவர்கள் சில கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் எங்கும் ஒன்று கூட பார்த்தீர்கள் சொன்னால் அனிரகுமார திசைநாயக்கன் வந்து எந்த பொது பொதுமக்கடையிலேயுமே வந்து தமிழர்களுடைய தீர்வு பற்றியோ தமிழர்களுடைய பிரச்சனை பற்றியோ இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் கொண்டு கொண்டு வந்த பொழுது கூட வடக்கு கிழக்கு பிரித்தவர்களை வந்து இதே ஜேவிபி தான் முதல் தடவையாக அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் தடவையாக நீங்கள் சொல்வது போல இந்த தேர்தல் வீகமா என்ன என்று என்பதை காலம் தான் சொல்ல வேண்டும் ஆனால் இதை கூட அவர்கள் முன்பு சொல்லவில்லை அவர்கள் சிங்கள வாக்குகளை மட்டும்தான் மையப்படுத்தி அவர்கள் பேசினார்கள் இப்பொழுது அதிலே மாற்றம் இருக்கிறது எப்படியோ இவர்கள் இவர்களை எங்களுடைய விக்ரமபாகு கருணரத்ன ஒன்று நாங்களோ ஒப்பிட முடியாது ஏனென்றால் அவர் வேறு வித்தியாசமான ஒரு மனிதர் அவர் ஒரு சர்வதேசியவாதி இவர்கள் பச்சை இனவாதத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு வருகிறார்களா அல்லது சந்தர்ப்பவாதம் போடுகிறார்களா என்பது இன்னும் கணிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அவர்கள் என்றுமே சர்வதேசவாதிகளாக இருந்ததில்லை இதுதான் வித்தியாசமான விக்கிரமபாகு கருணரத்னா அவர்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு தெற்கிலிருந்து இந்த நவசமாச கட்சிக்குள் இன்னொரு தலைவர் வருவார் என்று ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா நவசமசமாஜ கட்சி என்பது உண்மையிலே அவரை பற்றிய விமர்சனங்களிலே அவர் அதுவும் ஒன்று ஏனென்றால் அதிலே நிரந்தரமான உறுப்பினர்கள் இருப்பதில்லை அவரை தவிர வேறு யாருமே ஒரு தலைவர் இருக்க அந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கிறது அதிலிருந்து வருவார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் இதற்கு எதிரான குரல் எழுப்பவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர் இவர் அளவுக்கு வருவார்களா என்று சொல்ல முடியாது வந்துதான் இருக்கிறார்கள் அது ஃபாதராக இருக்கலாம் ஃபாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளிலே எல்லாரும் மௌனம் சாதித்த போது ஃபோல் கஸ்பஸ் பேர் என்ற அமைப்பை உருவாக்கி அவர் என்று எங்களுக்கு நம் இல்லை ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி கூட கிடையாது ஒரு மனிதாபிமானி யாழ்ப்பாணத்துக்கு போய் பல இன்னல்கள் பாராளுமன்றத்தில் எல்லாம் அவரை இதுகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதை போல சில சக்திகள் உருவாகவார்கள் அதுக்கான தலைமை இப்பொழுது முன்னரை விட நன்றாக உருவாகி இருக்கிறது அது அந்த அப்படியானவர்களை வளர்த்து அவர்களோடு கைகோர்த்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை அஹ் என் அனைவருக்கும் இருக்கிறது நிச்சயமாக நிச்சயமாக நினைக்கிறேன் மாசர் வந்து இப்ப நாங்கள் இந்த வேற விக்ரம கர்ண ரத்னா போன்ற ஒரு எதிர்காலத்தில் இந்த ஈழத்தமிழர்களுடைய மற்றது இஸ்லாமிய மக்களுடைய இந்த ஒரு தோழராக ஒரு கொமரைட் என்றே சொல்லலாம் கொமரைட்டாக இயங்கக்கூடிய தெற்கிலிருந்து இப்படியான ஒரு பொது சிந்தனை உள்ள ஒரு அரசியல்வாதிகள் அல்லது செயற்பாட்டாளர்கள் மேலும் உருவாக வேண்டும் ஆனால் அவரை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு என்பது என்பதுன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இன்றைய காலகட்டத்தில் ஸோ இன்றைய அமர்விலே வந்து நாங்கள் மிக சிறப்பாக விக்கிரமகணர் அவர்களை நாங்கள் ஒரு நினைவு கூறும் விதமாக ஈழத்தமிழர்களுடைய இந்த அரசியல் அபிலாசைகள் தீர்க்கப்பட வேண்டும் ஈழத்தமிழர்களுக்கு தனித்தமிழம் அவள அமைய வேண்டுமென்றே அவர் அவர் பல கூட்டங்களிலே பேசியிருக்கின்றார் ஈழத்தமிழர்களுடைய உரிமை பற்றி பேசியிருக்கின்றார் தான் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் என்பதையும் வந்து அவர் பல இடங்களிலே பதிவு செய்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரே இந்த ஊடகத்தின் ஊடாக நான் நினைவு கூர்ந்ததை விட்டு நான் அடைகின்றேன் இதற்கு உங்களுடைய பங்கு என்று கிடைத்ததை விட்டு நான் காதர் மாஸ்டருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிறைவு செய்வோம் நன்றி மாஸ்டர் நன்றி மிக அருமையான ஒரு உரையாடல் நடைபெற்றதாக நான் நினைக்கிறேன் அவரை பற்றி அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை அந்த உரிய தன்மையோடு நாங்கள் இந்த உரையாடலிலே வழங்க முயற்சி செய்திருக்கிறோம் அவர் ஒரு ரோல் மாடலாக திகழ்கிறார் ஒரு ரோல் மாடல் ஒரு சர்வதேசியவாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிங்கள பகுதிகள் மட்டுமல்ல தமிழ் பகுதிகளில் இருந்து கூட அந்த இனத்துவத்திற்கு அப்பால் தன்னுடைய இன உரிமையை விட்டுக் கொடு கொண்டல்ல அந்த விட்டுக் கொடுக்காமல் சர்வதேசிய வாதம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ளும் ஒரு உதாரண உதாரணபூர்ஷனாக அவர் இருக்கிறார் அவர் பலர் அவருடைய அந்த அவர் பலருக்கு ரோல் மாடலாக இருந்து எதிர்காலத்தில் அவரை போன்றவர்கள் சிங்கள பகுதியில் இருந்தும் தமிழ் பகுதியில் இருந்தும் முஸ்லிம்கள் மத்தியில் இருந்தும் உருவாவதற்கு அவர் ஒரு காரணமாக இருப்பார் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்